ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசக்கசா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வதக்கினதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 5 காடை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த காடை அந்த சமயத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்ல கெட்டியாக வர்றதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கு தான் இது சேர்க்குறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான். இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மசாலாலாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். சூப்பராக கொதிச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, சாதம், இட்லி எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.